அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த எம்சியூவில் முக்காசி எல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுறதுனா, என்ன தான் எம்சியூவில் எல்லாம் வீட்டில் லாக்டவுனாக இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஃபர்ட் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கேன். அழகாக என் பேரெல்லாம் லேபிள் பண்ணி வீட்டு அட்ரஸ்லாம் போட்டு செக்காப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு வேணும்னு கேட்டேன். ஸோ 2 மணிக்கு தானே ஷாப்பாக வந்துருச்சு சாப்பாடு. சாப்பாட்டை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷங்க. அதாவது இவ்வளோ சாப்பாடு நமக்காக ஒரு சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஃபுட் வித் லவ் வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது சாப்பாடு வாங்கும்பொழுது. சரி, முதல்ல உங்களுடைய கடையை பற்றி சொல்லிடுமே, கவிஷா மாஜு சர்வீஸ் அதுதான் உங்கள் கடையோட பேர். ஸோ இவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக அந்த எம்சிஓ டைமில். ஸோ நான் வந்து இவங்களோட பேக்கேஜ் ஆக்சுவலி பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பேரெலாம் என்னென்னா ராசாலி பேக்கேஜ், ராசாலி தான் ஈகர். அதுக்கப்புறம் குரங்கு பேக்கேஜ், சாப்பாடுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த குரங்கு பேக்கேஜ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் திமிங்கிலம் பேக்கேஜ் கூட ஒன்று இருந்துச்சு. திமிங்கிலமா, ஐயோ அதெல்லாம் பயங்கர ஜம்போ மீறி போல இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த குரங்கு பேக்கேஜ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சோறு ஓகே, ஒயிட் ரைஸ் இருக்குது. இல்லை சோறு பார்த்துருக்கேன். ஓகே, அருமை சோறு பார்த்திங்கன்னா அப்படியே சிக்காப்பா வாழையில் வச்சுருக்காங்க. ஸோ பனானா லீஃப் அப்படின்றது வந்துட்டு நம்ம வெளியே போக தேவையில்லை, வீட்டுள்ளே நம்ம சாப்பிட்லாம். இல்லைங்க, எல்லாமே கேமராவில் தெரிஞ்சால் பார்க்குறேன். சையூர் ஓகே ஓகே, ஏன்னா கொஞ்சம் பார்த்துல கொஞ்சம் கேமரா பின்னாடி நான் ஊற்றிக்கிறேன். இன்னும் ஊற்றிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே நன்றி. ஸோ எல்லாம் சாப்பாடு உள்ளே வரணும்ல. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த குரங்கு பேக்கேஜ் எடுத்தேன். எவ்வளோ தருங்க? 790. 8 உள்ளி தான். என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சோறு சோறு கூட பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நிறைய போட்டிருக்குங்க. அண்ட் கோழி சம்பார், இவ்வளோ கோழி சம்பாருங்க. கோழி சம்பார், சாம்பார், அப்புறம் ரசம் இருக்குது. அண்ட் ஒரு சையோர் அண்ட் பாப்பரம். ஐம் கோயிங் டு ஈட். பட் ஆனால் 8 உள்ளி சமைச்சிருக்குங்க. ஐ மீன் யூஸ்வலாக கடையில் சாப்பிட்ற உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், இவ்வளோ கோழி சம்பாருங்க. இந்த மாதிரி நம்ம கோழி சம்பார் ஒரு பேக்கெட்டில் பேக்கெட் புங்கூஸ் பண்ணாலே யூஸ்வலாக 6 உள்ளி, 5 உள்ளி, 7 உள்ளி, 8 உள்ளி, சில இடத்துல 10 உள்ளாம் கூட வாங்குறாங்க. அந்தளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு. பட் ஆனால் இங்கே இது எல்லாமே 8 உள்ளி சொல்லும் போது இட்ஸ் வெரி சீப்பில். பட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நான் பூச்சவங்க இருக்கேன். ஸோ இவங்க வந்துட்டு மெயின்லி பூச்சவங்க சேர்த்து டெலிவரிலாம் பண்ணுறாங்க. ஏ சரி ஊட்டாமல் இருக்கேன் நான் இந்த மங்கள் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ மெயின்லி பூச்சவங்க சேர்த்து டெலிவரி பண்ணுறாங்க. டெலிவரி இஸ் ஃப்ரீ. 8 உள்ளி சாப்பாடு, டெலிவரியும் ஃப்ரீ, நல்ல அழகான பேக்கேஜிங்கு. ஐ திங்க் இஸ் அ மஸ்ட் ட்ரைலா. ஸோ அதனால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்ல போகிறேன். பட் அதை நான் முதலே சொல்லியிருந்தேன், ஐ ரியலி அப்ரிஷியேட். குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு இப்போ வீட்டிலேருந்து சமைச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எம்சிஓ லாக்டவுனில் வீட்டில் இருக்குமே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சோர்ந்து இப்போ ஒரு மூலையில் இல்லாமல் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்களே. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஸ்டாரிஸ்லாம் நீங்கள் அமுச்சுவிடுங்க. ஐ மீன் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்கள் பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டாரியில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அல் போஸ்ட் அண்ட் ஃபேஸ்புக் ஆல்சோ. ஸோ அது மூலமாக நிறைய பேர் பார்த்து யூனோ அட்லீஸ்ட் யூ கேன் கெட் சம் சப்போர்ட். என்னென்னு முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஓகே, எல்லாத்தையும் புக்காக பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் டு ஈட். சாப்பிட்டு உங்களுக்கு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ சோர் கொஞ்சம் நிறையா இருக்குது. சோர் மட்டும் கொஞ்சம் ஓரமாக தள்ளிடுறேன் நான். ஓகே, இப்போ அது யூஸ்வலாக சோர் கொஞ்சம் குறவாக தான் சாப்பிடுவேன். ஓகே, இந்த கோழி சம்பாவில் போடுவோம். ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் கோழி சம்பா. எனக்கு கோழி சம்பாலாம் ரொம்ப பிடிக்கும். சரி, குரங்கு பேக்கேஜில் கோழி சம்பாது நான் சமைச்சிடும் நான் வீட்டில். ஐ லவ் டு குக். பட் என்னென்னா இது பாருங்கள், சாப்பாடு நான் 8 உள்ளி தான் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இதே கோழி சம்பால் நான் வீட்டில் சமைச்சு சாம்பாரை வச்சு ரசத்தை வச்சு சையூரை பெருட்டி சோறு ஆக்கி அப்பளத்தை பொறிச்சு எம்மா எனக்கு கழுண்டுரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி. ஓகே, ஐ ஷோ யூ. ஸோ கோழி சம்பால் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் கிரேட், ஸ்மெல்ஸ் குட், நல்லா காரமாக இருக்கும் நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சம்பா நல்லா இருக்குது, ரொம்ப காரம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு சில பேர் காரம் பிடிக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பைசினஸ் பண்ணியிருக்காங்க. இருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 8 to 9 பீஸ் ஸ்மால் பீசஸ் ஆஃப் சிக்கன். 2 குட்ல. எனக்கு தெரியல ஆக்சுவலி இதில் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் செம்ம ரீசனபிளான ஒரு ப்ரைஸு. கொஞ்சம் சாம்பார் ஆட் பண்ணுவதில்லை.
உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ஒரு மாதம் எம்சியூவில் இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றேன் நான். ஓ சாம்பார் பிரமாதமாக இருக்குது, அதுவும் சாம்பார் கூட அருமை. பையர் வந்துட்டு இன்னைக்கு சாவி பட்டிருக்காங்க. ஐ திங்க் எவ்ரிடே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைவ் பண்ணுறவங்க நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது தே வில் கிவ் யூ த சாய்ஸ் ஆஃப் சைவ். வெரி நைஸ். அண்ட் இங்கே வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு நீங்கள் பை 2 PM கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலி எனக்கு தூங்கி எழுந்துச்சு லேட்டு தான், ஒரு 12 மணிக்கு தான் தூங்கி எழுந்தேன். தூங்கி எழுந்துட்டு ஒரு 12 சம்திங் தான் ஆர்டரே கொடுத்தேன், ஒரு 12:30 இருக்கும். ஆர்டர் கொடுத்து எனக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருச்சேன் டீட்டெயில்ஸ்னால் எத்தனை மணிக்கு வேணும் கிட்ட தான். நான் சொன்னால் 2 மணிக்கு ஓகே, நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாப் 2 வந்துருச்சு. குட் சர்வீஸ், நல்ல நீட்டான பேக்கேஜிங், சாப்பாடு நல்லாயிருக்கு அண்ட் செம சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஆக்சுவலி எனக்கு எட்டுள்ளிக்கு மேமாங் பர் பாலோய். ஏன்னா இன்னொரு விஷயம் அதில் பார்த்தேன், இந்த திமிங்கிலம் பேக்கேஜ் சொல்லியிருந்தேன்ல, அதில் திமிங்கிலம் பேக்கேஜ் என்னன்னா சேம் திங் தான், அடிஷனலாக என்னென்னா வந்துட்டு சிக்கன் சுக்கா, கோழி சம்பள் பதிலாக சிக்கன் சுக்கா இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு பேக்கேஜ் பார்த்தேன், ராசாலி பேக்கேஜ் இருந்துச்சு அவங்க அதில். அதில் வந்துட்டு சோறு, கோழி ரசம், பொரிச்ச முட்டை அண்ட் வெஜிடபிள், பப்படம், மோர் மிளகாய். அதுக்கப்புறம் வந்துட்டு மான் பேக்கேஜ்னு இருக்குது. ஸோ அதில் இறக்குற இந்த மாதிரி சாப்பிட்றது என்ன வந்துட்டு அதில் மீன் ஃபிஷ் சரில. ஸோ அதுவும் வெரி சீப் ஆக்சுவலி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா செம்ம ரீசனபிளான ப்ரைஸில் வீட்டில் இருக்கிற நல்ல ஹோம் குக் மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா ஐ திங்க் யூ கேன் ட்ரை. வெரி குட், ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த டேஸ்ட். ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது ஃபேவரட் ரசம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா பார்ப்போம். சோஃபா சாம்பார் 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 எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நைஸ். ஓகேலாம், ஸோ குட். ஆனால் போர்ஷன் ரொம்ப நிறைய தாங்க, சோறு நிறைய தான் வச்சுருக்காங்க. ஐ திங்க் என்ன கேட்டீங்கன்னா அந்த சோறு ரெண்டு பேரும் கூட சாப்பிட்லாம், ஆனால் அதே சமயத்தில் நம்ம குறைச்சிக்க முடியும், ஏன்னா சில பேர் நல்லா சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ அதான் பாருங்க, அப்படி நிறையா இருந்துச்சுன்னா யூ கேன் யூ டோன்ட் வேஸ்ட் இல்லை, மேபி பேலன்ஸ் ஃபுட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரெயிட் ஆக்ஸ்லாம் வெளியே இருக்கும் சாப்பாடு இல்லாமல், யூ கேன் ஃபீட் த. ஸோ அதர் தன் தட் ஃபுட் இஸ் வெரி நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் மலாய்க்காரர்கள், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க இந்த ஆப்ஸில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டிலேருந்து மெனி பீப்பிள் அப்படிங், ஸோ நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி சப்போர்ட் தம். ஏன்னா வந்துட்டு இப்போ எம்சியூவில் எப்படி வெளியே சாப்பிட அப்படின்னு நினைக்கலாம், பட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஹோம் குக் சொல்லும்போது எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் அவங்களும் பார்த்து நல்லா க்ளீனாக தான் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, லவ்லி ஃபுட். ஐ வில் ரியலி ரெக்கமெண்ட் இந்த வீடியோ கீழே நான் வந்துட்டு மோர் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன் நான், பட் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோன் நம்பர் வந்துட்டு 014-620-2837. தர்ஷன் அவங்க தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்செடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அவங்க கூட ஸ்லோலி ஈட் திஸ் அண்ட் என்ஜாய் மை செல்ஃப். ஸோ யூ கேன் ஆர்டர் ஃபார் யுர் செல்ஃப் இஃப் யூ லைக் டு ட்ரை திஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் என்ன சார், ஐ வில் ஆர்டர் மோர் ஃபுட். இந்த மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாப்பாடுலாம் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வேணவே ஐ கேன் அல் போட்டுருக்கு. ஆல்ரைட், தேங்க் யூ ஸோ மச், லெட் மீ என்ஜாய் மை லவ்லி ஃபுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.